இன்றைக்கி நம்ம திருப்பதியில் செப்டம்பர் மாதம் நடந்த பிரம்மோற்சவம் பற்றி தான் பார்க்க போகிறோமே. பிரம்மோற்சவம் வருஷத்தில் வந்து ஒரு வாட்டி நடக்கும், ஆனால் இந்த வாட்டி வந்து ரெண்டு வாட்டி நடக்கும் போது, ஒன்று வந்து செப்டம்பர் மாதம் நடந்தது, இன்னொன்று வந்து நவராத்திரி பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவத்துலேயே ரொம்ப சிறந்தது வந்து கருட சேவை. அது கருட சேவை பார்க்குற இடத்துக்கே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னுவாங்க. கருட சேவை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 4-5 லட்சத்துக்கு மேலே கூட்டமும் இருக்கும். கருட சேவை வந்து ஈவினிங்கில் தான் நடக்கும். அந்த ஈவினிங் கருட சேவை, கருடர்னா வந்து பெருமாளோட வாகனம், அந்த வாகனத்தில் அவர் காட்சி அளிக்கிறதுன்றது ரொம்பவும் சிறப்பு. கருட சேவைக்கு எப்பவுமே வந்து பெருமாள் அணிந்திருக்க மாலை பார்த்தீங்கன்னா சூடி தந்த சுடர்கொடியான ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அணிந்து தந்த மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தான் எப்பவுமே வந்து கருட சேவைக்கு மாலையே போகும். அதுபோல் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பாரம்பரியமாக எப்பவுமே வந்து இந்த குடை வந்து போகும். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில் வந்து குடை வந்து பாரம்பரியமாக வந்து சென்னையிலேருந்து பாத யாத்திரையாக வந்து கொண்டு போவாங்க. இந்த குடை வந்து பட்டு துணியால் ஆன குடை. கருட சேவைக்கு இன்னமும் ஒரு சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா கருட சேவை அன்னைக்கு தான் வந்து மூலஸ்தானத்தில் இருக்க பெருமாள் மூலவர் வந்து அணிந்திருக்கக்கூடிய காசு மாலை வந்து கருட சேவை அன்னைக்கு தான் வெளியே கொண்டு வந்து இந்த கருட வாகனத்தில் வந்து காட்சியளிக்கிற பெருமாளுக்கு வந்து அணிந்து காட்சி தருவார். இதுவும் ஒரு சிறப்பு. கருட சேவையை வந்து நம்ம பார்த்தா நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், இதுக்கடுத்து நமக்கு பிறவியே இல்லைன்ற மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ கருட சேவையே அதோட ஒரிஜினல் ஆடியோவுடையே மக்கள் வந்து கோவிந்தான்னு சொல்கிற கரகோஷத்தோடையே வந்து கேட்கலாம். வாங்க வீடியோவை பாருங்கள்.